வணக்கம். டிஎன்ஜி ஹெண்ட் கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நான் ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ண இந்த 6 வயர் குடைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கூடைகள் வந்து எப்படி நம்மகிட்ட ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. இன்றைக்கி அந்த டவுட்டெல்லாம் நான் வந்து கிளியர் பண்ணுறேன், எப்படி நம்மகிட்ட ஆர்டர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம். இப்போ இந்த 6 கூடைகள் வந்து இதில் ஒவ்வொன்றுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும், நார்மல் நாட்டில் தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வந்து கூடைகள் பின்னுறவங்க வாங்குறவங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டு, எவ்வளோ ரோல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிக் சைஸு ட்ரே தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 17x17 நான் வந்து இந்த ட்ரேயை வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரே வந்து ஒரு 3/4 ரோல் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், 3/4 டு 1 ரோல்குள்ளே தான் இந்த ட்ரே வந்து போடணும். 17x17 பேஸும் 17, லென்த்தும் 17 தான் இருக்கும். ஹைட் வந்து 9 லைன் போட்டு 1 லைன் உள்ளே மடக்கி சொருகியிருக்கேன். 4.75 அடி வந்து நான் எடுத்திருக்கேன். 9 லைன் போட்டு இந்த மாதிரி ஹைட் நான் போட்டு 1 லைன் உள்ளே மடக்கி சொருகி ஏணிப்படி முடிச்சு நான் போட்டிருக்கேன். நல்ல பெரிய சைஸ் ட்ரேங்க. ஆல்ரெடி இந்த ட்ரே எப்படி மேக் பண்ணணும், எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கணும், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கூடைக்கு வந்து பேஸ் வந்து நான் வந்து குச்சி சொருகியிருக்கேன். எல்லா லைனுக்குமே இந்த மாதிரி குச்சி சொருகிருங்க. அதே மாதிரி கூடைகள் வந்து நம்ம அந்த 9 லைன் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணி நம்ம அந்த இன்சர்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த வயரு, அதை எல்லா லைனுக்குமே சொருகிருங்க. அப்போ தான் கூடைக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங் கிடைக்கும், ஏதாவது நீங்கள் வெயிட் வச்சாலும் தாங்குகிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இது பாருங்கள், இது 1 ரோலு கிளாஸ் வயர், பீட்ஸ் யூஸ் பண்ணி கிளாஸ் வயரில் இந்த பீட்ஸ் கூட நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இதை நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க, அதே இதை பார்த்துட்டு தான் வந்து இப்போயும் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சேம் எல்லோ கலர் கிளாஸ் வயர், ரெட் கலர் ஆம்லா பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 ரோல் வந்து எல்லோ கலர் கிளாஸ் வயர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆம்லா பீட்ஸ் வந்து 100 கிராம் வந்து நான் எடுத்திருக்கேன். நான் 100 கிராம் பேக்கெட் ஒன்று எடுத்தோம்னா கரெக்டாக அந்த கூடைக்கு வந்து இருக்கும். பேஸ் முடித்ததும் இந்த மாதிரி குச்சி சுருகிக்கோங்க. அப்புறம் வந்து 7 லைன் வந்து இந்த மாதிரி ஆம்லா பீட்ஸ் கோர்த்து போட்டுட்டு மிச்சம் இருக்கிறதெல்லாம் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி போட்டு இந்த மாதிரி ஹேண்டில் போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கணும். இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5.5 அடி எடுத்தாலே போதுங்க. அடுத்து வந்து 1.5 கட்டு கூட இது பாருங்கள். ஒன்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செக்குடு டைப்பில் போட்டிருக்கேன், இன்னொன்று வந்து அந்த ரோ பேஸ்கெட் ரோ டைப்பில் வரும்ல அந்த லைனில் நான் வந்து போட்டிருக்கேன். நான் இது பாருங்கள் பெரிய செக்குடு டைப்பு. இதோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5.5 அடியில் 21 வயரு, பேஸ் வந்து 9 லைனு, ஹைட் வந்து 20 லைன் போட்டு 1 லைன் உள்ளே மடக்கி சொருக்கணும். அதை வந்து என்ன பேட்டர்னில்னாலும் நம்ம போட்டுக்கலாம், பெரிய செக்குடும் போட்டுக்கலாம், லைன் பேஸ்கெட் டைப்பு, சின்ன செக்குடு, பிளெயினாகவும் என்ன மாதிரி விதமாகவும் போட்டுக்கலாம். ஆனால் ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கோங்க, சைடு சைடாக ஹேண்டில் சொருகிக்கோங்க. இன்னர் வேர் அளந்துட்டு அதுலேருந்து 2.5 பங்கு வந்து அவுட்டர் வேர் அளந்து இந்த மாதிரி ஹேண்டில் போட்டுக்கோங்க. எஸ் டைப் போட்டுக்கலாம், சிங்கிள் கலர்லேயும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். சேம் அதே மெஷர்மெண்ட்டு அதே தான். இது வந்து க்ரீன் கலர் வித் ஆரஞ்ச் கலர் யூஸ் பண்ணி இந்த பேஸ்கெட்டை வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதாவது சின்ன குடையாக இருந்தாலும் நம்ம வந்து பேஸ் வந்து கொஞ்சம் அகலமாக போட்டால் தான் உங்களுக்கு வந்து திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி அகலமாக நம்ம வந்து மேக் பண்ணுறது. இப்போ இந்த கூடைகள் எப்படியெல்லாம் ஆர்டர் பண்ணணுன்னா, நான் எல்லா கூடைகளுக்குமே நான் வந்து சொல்லியிருப்பேன், 1.5 கட்டு 2 கட்டு அப்படின்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்கணும். அப்படி இல்லைனா வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த பிக்சரை வந்து எனக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்புனீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவோம் ரேட்டு. இது பாருங்கள் 2 ரோல் எக்ஸகன் கூட, அந்த 2 ரோல் எக்ஸகன் கூடையில் நிறைய கூடைகள் நம்ம பார்த்துருக்கோம், கலர் காம்பினேஷன்ஸ் டபுள் கலரில். இப்போ இது வந்து அட்டை போட்டு கேட்டாங்க, ரெட் வித் சாண்டல் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். 2 ரோல் தான், 2 ரோல் இவ்வளோ நல்ல டிசைனாக நம்ம எக்ஸகன் கூட இல்லை ஸ்டார் பேட்டர்ன் கூட அப்படின்னு கூட நம்ம அந்த கூடையை சொல்லலாம். இந்த மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கூடையோட மெஷர்மெண்ட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஹேண்டிலும் அந்த இன்னர் வயரு எல்லாமே நல்லா சொருகிடணுங்க. அப்போனா தான் வந்து கூடையோட ஸ்ட்ராங் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து ஹேண்டில் நல்லா இருந்தால் தான் கூட நல்லாயிருக்கு, கைப்பிடி நல்லா உழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. ஸோ ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க, ஒரே மாதிரியாக இருக்கணும். மேடு பள்ளம் இல்லாமல் கூடைகள் வந்து நல்லா நீட்டாக இருக்கணும், அப்படின்னா தான் அந்த கூடைகள் வந்து பார்க்க அழகாக இருக்கும். அடுத்து இது பாருங்கள், இது ஒரு டார்க் கலர் கூட, 4 ரோலில் பெரிய சைஸு கூட இந்த கூடைங்க, ரெட் வித்து ப்ளூ கலரில் நான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து இதை 3 ரோலில் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. இப்போ அதே மாதிரி 4 ரோலில் நான் வந்து போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் பேஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ நல்லா பெருசாக இருக்குதுன்னு அட்டை போட்டு அந்த மாதிரி கேட்டாங்க. ப்ளெயினாக ஒரு இடத்துல அந்த மாதிரி பூ டிசைன் கொடுத்துருக்கேன், நிறையா இல்லாமல் கொஞ்சம் இடத்துல நான் கொடுத்துருக்கேன். அதனால் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்களா நல்லா ஸ்பேசியஸாக இடம் இருக்கும். இது இந்த 4 ரோல் கூட தாங்க மேக்ஸிமம் சைஸ்
சைஸ் லென்த் வந்து 35 பேஸ் வந்து 15 ஹைட் வந்து 33 லைன் போட்டு ஒரு லைன் மடக்கி சுருக்கி இருக்கேன். இதுதான் வந்து நான் போடக்கூடிய மேக்ஸிமம் சைஸ். நீங்கள் நிறைய பேர் மார்க்கெட் சைஸ் கேட்குறீங்க, பெரிய சைஸ் கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து அந்த 4 ரோல் சைஸ் தான் நான் வந்து மேக்ஸிமமாக போடுறேங்க. ஓகேவா, ஹேண்டில் பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. ஏணிப்படி முடிச்சு தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஃபினிஷிங்லாம் நல்லா நீட்டாக இருக்கும். நம்மகிட்ட ஃபுல்லாக சொருகிருங்க பார்த்திங்களா, நான் எவ்வளோ தூரத்துக்கு நான் சொருகிருக்கேன்னு பாருங்கள். அப்போனா தான் கூட வந்து நல்லா டைட்டாக தெரியும் உங்களுக்கு. ஹேண்டில்லாம் வந்து 2 நாட்லேருந்து எடுத்து போட்டிருக்கேன், பெரிய சைஸ் கூட அப்படின்றதுனால. அப்போனா தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்காக தான் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா நீட்டாக இருக்குதுன்னு. இது மாதிரி 2 கலர்லேயும் நீங்கள் வந்து பெரிய குடைகள் போடுறப்ப, இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்லாம் வச்சு நார்மல் நாட்டில் போடுறப்ப பார்க்கவே அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி அட்டை எப்படி போடுறது, அட்டையும் நான் வந்து போட்டு கொடுக்குறேன் எல்லா குடைகளுக்கும். உங்களுக்கு அட்டை எப்படி போடுறதுன்னு கூட தனியாக வீடியோ இருக்குது, அதே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. ஹேண்டில் வந்து 2 ஹேண்டில் தான் எல்லா குடைகளுக்குமே நான் வந்து பின்னிருக்கேன். இந்த மாதிரி குடைகள் வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இந்த குடைகளோட டீட்டெயில்ஸ் நான் சொல்லுவேன், என்னால் எப்போ முடியும் இந்த குடையை நான் பின்னி கொடுக்க முடியும் அப்படின்ற டீட்டெயில்ஸே நான் வந்து சொல்லிடுவேன். ஜிபேயில் தாங்க அமௌண்ட் வந்து பே பண்ணணும், கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நம்மகிட்ட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ.